ஸோ வணக்கம் நேயர்களே, டாக்டர் ரவீந்திரன் குமரன் ஃப்ரம் அட்மர்ட் மெடிக்கல் சென்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது எதை பார்த்திங்கன்னா, வெளி மூலம் அதாவது எக்ஸ்டர்னல் ஹெமரைட்ஸ்ன்னு என்னென்னு ஒரு பேஷண்ட் கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்குரிய பதில் இது. ஸோ அந்த ஆசன வாயின் வெளிப்பக்கத்தில் எக்ஸ்ட்ரா ஸ்கின் ஆர் சதை ஆர் ஃப்ளஷ் எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாம். சிலருக்கு சொல்லுவாங்க, எனக்கு வந்து வெளியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்கின் இருக்குது டாக்டர், சதையே இருக்குது, ஒவ்வொரு டைம் அதோடைய சதையின் சைஸ் வேறுபடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வெளி மூலம்னு சொல்லுவாங்க. உள் மூலம் ஏற்கனவே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன், அதற்கும் இதற்கும் டைரக்ட் சம்பந்தம் யூஸ்வலாக இருக்காது. வெளி மூலம் பண்ணுறது வந்து இயற்கையிலே சிலருக்கு வரும், நிறைய சமயங்களில் வந்து நான் ஏற்கனவே முன்னால் சொன்னது போல் ரொம்ப டாய்லெட்டில் உட்காந்து ஸ்ட்ரெயின் பண்ணுற ஆட்களுக்கு வந்து இந்த டெண்டன்சி ஜாஸ்தியாக இருக்கும். வெளி மூலம் தால ப்ளீடிங் ஆக வேண்டிய அவசியம் யூஸ்வலாக இருக்காது, அதாவது உள் மூலம் தான் ப்ளீடிங்க்கு காரணம், இரத்த கசிவு காரணம் உள் மூலம். வெளி மூலத்தில் வந்து இரத்த கசிவுன்ற கம்ப்ளைண்ட் பெருசாக இருக்காது. சதை இருக்குது, சதை சில சமயங்களில் வலியோட வீக்கம் ஆகுதுன்வாங்க. அது டிப்பிக்கலாக எப்போ ஆகும் என்றால், டாய்லெட்டில் உட்காந்து நம்ம முக்கணும், ஸ்ட்ரெயின் பண்ணோம்னா அந்த தசை வந்து டக்குன்னு பெருசாகும். ஏன்னா வந்து அது உள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன இரத்த குழாய்கள் உடைந்து அந்த தசையே மொத்தமாக வலியோட கொஞ்சம் வீக்கம் வரும். அடுத்த ஒரு வாரம் பத்து நாளில் திருப்பி பழைய சைஸுக்கு வந்துடும், ஃபுல்லாக நார்மல் ஆகாது. ஸோ வந்து அந்த தசை எப்போவுமே கொஞ்சம் பெருசாக இருக்கும், சில சமயங்களில் கூட கொஞ்சம் பெருசாகி வலியோடு இருக்கலாம், பிறகு காலப்போக்கில் மெதுவாக குறைந்து திருப்பி பழைய இயல்பு நிலைக்கு வந்துடும். இது நிறைய சமயங்கள் இது என்ன ஆகும்னா, ப்ரெக்னென்சி டைமில் இது மோசமாகும். அதாவது வந்து டெலிவரி, நார்மல் டெலிவரி ஆகக்கூடிய லேடிஸ்க்கு நிறைய சமயங்களில் இந்த வெளி மூலம் பண்ணுறது ரொம்பவே மோசமாகும். ஏன்னா வந்து லேபர், அதாவது இந்த குழந்தை பிறக்கிற அந்த ப்ராசஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியது இருக்குது. முக்குங்கன்னே வந்து ஹாஸ்பிட்டலே ஸ்டாஃபும் டாக்டர்ஸும் சொல்லிகிட்டு இருப்பாங்க அவங்கள. ஸோ பயங்கர ஸ்ட்ரெயின் பண்ணுறதால நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன இரத்த குழாய்கள் உடைந்து தசை நல்லா பெருசாகிடும் சார் நிறைய சமயங்களில். அது வந்து சிலருக்கு ரொம்ப வலி இருக்கும், சில சமயங்களில் ஆப்ரேஷனை பண்ண வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாம். தேங்க்யூ.